முல்லைவனம் ஒரு கோடி மரங்களுக்கு மேல் நட்டு விட்டார் என்பதுதான் செய்தி. இதுதான் உண்மையிலேயே ட்ரீ மேன் ஆஃப் த வேர்ல்டு, கிரீன் மேன் ஆஃப் த வேர்ல்டு. 100,000 ஃபோட்டோ இருக்குது, நிர்மல் மரம் அட்டை பேப்பரில் வரும், அந்த மரத்தை அடி பிடிச்சி நிற்பேன் அவ்வளோதான். உண்மையை ஒத்துக்கிறேன், ஆனால் உண்மையாக இறங்கி மரம் நடுறது வணங்குறேன் முல்லைவனம். நடிகரும் ரசிகர் கிடையாது, ஒரு மனிதருக்கு ரசிகர், அதனால் வயதில் இளையவர், அவர் பெயர் முல்லைவனம். முல்லைவனத்தை சொல்கிறதுன்னா ஒரு கூட்டத்தில் முகம் மிகத்திடையே ஒரு நிலா. அவர் என்னடா உலகமே கெட்டு போச்சா அவ்வளோதானா, லைட் ஆஃப் பண்ணி தான் நினைக்கிற போது கவலைப்படாத நான் இருக்கிறேன். அவர் இன்ஸ்பிரேஷன், அவர் மோட்டிவேஷன் பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாம் கொப்பளிக்கும். அப்படிப்பட்ட அற்புத மனிதர், அவரை சந்தித்ததை என் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து முதலமைச்சரான ஆசைலாம் கிடையாது, எனக்கு மட்டும் அதிகாரம் தான் முல்லைவனத்தை சுற்றுச்சூழல் அமைச்சராகிடுவேன். இந்த மனிதருடைய புகழ் போற்றப்படணும், இந்தியாவே திரும்பி பார்க்கணும். அவரை ராஜசேகர் பார்த்துட்டு கண் கலங்கி என்கிட்ட சொன்னார், சார் நம்ம முல்லைவனம் எல்லாம் பண்ணுறாரு, ஆனால் அவர் எப்படி இருக்கா நீங்கள் பார்த்தீங்களா? நான் நினச்சா அவ்வளோ பெரிய பில்டிங் காம்பவுண்ட் வால் ஒரு பண்ணெல்லாம் வச்சுருப்பார். அவர்கள் குடிசை, நான் குற்றவாளிகள் பெறுகிறேன், குற்றவாளிகள் பெறுகிறேன். சென்னைக்கே கூரை போட்டு தரும் முல்லைவனத்துக்காக கூரை இல்லை. நான் வந்து யாரையும் ஃபண்ட்ஸே கேட்கறது இல்லை, மற்ற ஒரு நல்ல காரியத்தை கேட்க நான் தேங்க மாட்டேன். வேடிக்கணும் அவர்கிட்ட கெட்டதே இல்லை, சொல்லவும் மாட்டார். அவர் கூரை கொடுப்போம், அவர் மாதிரி மரம் நட முடியாது, ஆனால் அந்த மரம் நடும் மாமனிதனுக்கு கூரை நம்ம தரலாம். அந்த வீடை வந்து அதை காலையில் விழுந்து வாங்கி கொடுத்துருவேன். தயவுசெய்து எங்களை போன்றவர்களை போகுது நிறுத்துங்கள், உண்மையாக இறங்கி வேலை செய்வர்களை பாராட்டுங்கள்.